நம்ம பார்க்க போற காடி Proton Saga Premium Halogen Reflected Lamps. So, powered by a 1.3 Kempro VVT engine. So, 40 liter. Okay, boot space பத்தி பார்க்கணும்னா ஒரு 4 ஹாய் வணக்கம். ஓகே ஹாய், நான் ஹடி பேசுகிறேன். இதோ திரும்பி எங்க கூட இருக்கீங்க. ஸோ நம்ம நுகா கேட்டார், அதாவது ப்ரோட்டான் சாகா பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் ஒரு மைனர் அப்டேட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிம்மு, அந்த ரிம்மில் வந்துட்டு அந்த பிரேக் சிஸ்டம், அப்புறம் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து பழைய மாடலில் வந்து சிவிடி கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து ஃபாஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ பேசிக்கலி இது ஃபாஸ்பீட் இன்ஜின், கெம்ப்ரோ விவிடி இன்ஜினு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1.3 இன்ஜின், அதாவது 100 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவ்வளோ மாற்றம் சொல்ல முடியாது, ஆனால் நல்ல அப்டேட் டச்சப் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அற்புதமான டச்சப் அண்ட் அப்டேட்காக தான் சொல்லுவேன் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில். ஓகேங்களா ஒன்றுக்கா? ஓகே, நம்ம இப்போ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பற்றி இப்போ போகிறோம். ஸோ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஹடி. ஓகே, இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ கிளாஸோட, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ கிளாஸோட இன்ஸ்பிரேஷன், மெசேஜ் ஏ கிளாஸோட இன்ஸ்பிரேஷனு. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேவிகேஷன் சிஸ்டம், அப்புறம் வந்துட்டு ஜாக்ஸ், அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் வந்துட்டு அப்கிரேட் பண்ணாமே வருது ப்ரீமியம் மாடலில். ஸோ வந்துட்டு இது உங்களுக்குன்னு 40,000 வெள்ளிக்குள்ளே இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனிட்டி எல்லாமே இதில் கிடைக்குது. இது ஒரு பட்ஜெட் கால இவ்வளோ கிடைக்கிறது வந்து அருமையான விஷயம். பழைய சாகா ஓடுது, பழைய சாகா அடி பாருங்க. அதான் இந்த பழைய சாகா பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேசாகவே ஒன்றுக்கு கொண்டு போயிடுச்சு. இந்த ஏ கிளாஸ் செக்மெண்ட் சாகா தான் நம்ம நாட்டை முன்னேற்றே விட்ட ஒரு காடி. ஓகே, இது ஓகே. உங்களோட ஹைட்டை சொல்லுங்கள் நுங்கா, உங்களோட ஹைட்டு வெயிட்டு பற்றி சொல்லுங்கள், கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, என்னோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 168 சிஎம்மு, வெயிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 89 கிலோ. ஸோ வெயிட்டுக்கும் எனக்கும் ஃபேட், நான் ஃபேட் காய் வரேன். ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த உட்காரப்ப எனக்கு ஒரு நான் ஃபீல் இல்லை, கிரம்பியாக இருக்கிற ஃபீல் இல்லை. ஸோ அதுதான் வந்து எனக்கு ஓகே, பிரச்சனையே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன் தான் எனக்கு. ஓகே, இன்னும் வேறு கேள்வி சொல்லுங்கள். ஓகே அடி, நான் இப்போ ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன், நீங்களே கேட்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த கெம்ப்ரோ இன்ஜின் வந்து, பழைய கெம்ப்ரோ இன்ஜின் வந்துட்டு நான் ரீசர்ச் பண்ணுறப்ப ஸ்மூத்தியாக இருக்கு. ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஆக்சுவலி ஆட்டோமோட்டிவ் ஸ்டூடெண்ட், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டிப்ளமா ஸ்டூடெண்ட். அப்புறம் வந்துட்டு நான் பார்ட் டைமாக ஒர்க் ஷாப்பில் படிக்கிறேன். இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா வந்து கெம்ப்ரோ இன்ஜின் வந்துட்டு மிஸ்திபிஷி இன்ஜினோட இது வந்து அவ்வளோ ரஃபாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டீங்க போல். ஓகே நுகா, இது ஒன்று தெரிஞ்சுக்கணும் நுகா. புதிய ப்ரோட்டான் சாகா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ விவிடி இன்ஜின் வந்து வேரியபிள் வால்வ் டைமிங் இன்ஜின். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கேம்ப்ரோ இன்ஜினோட அந்த இன்ஜின் வந்து இன்னும் ஸ்மூதராக இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ரோத்தோனில் வந்துட்டு நிறைய அப்கிரேட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் கஸ்டமர்ஸ் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சரி இப்போ பாருங்கள், ஒரு வின் நாய்ஸோ இல்லை வைப்ரேஷனோ எது வந்து எங்கள் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ நாங்கள் வந்து ஃபேஸ் லிம் மாடல் வந்துட்டு அதை வந்து அப்கிரேட் பண்ணிடுவோம். ஓகே ஹடி, ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு பேஸா பற்றி இது பண்ணேன், அவங்க வந்து இந்த மணியில் வந்து 1.0 சிலிண்டர் இன்ஜின் வந்து பாய்க்கிறாங்க. நான் பரோடா பற்றி குறை சொல்ல விரும்பலை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஹடி. ஸோ நார்மலி ஃபாஸ்ட் ஸ்ட்ரோக் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டேக், கம்ப்ரெஷன்,
பவர் அண்ட் எக்ஸாஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மூணு மூணு சிலிண்டரில் வந்துட்டு அவ்வளோ பேலன்ஸாக இருக்காருன்னு சொன்னால் ஃபார் த நார்மல் இன்ஜின் தான். ஆனால் நீங்கள் ஒத்துக்கணும், இந்த ப்ரோட்டான் X50 பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 சிலிண்டர் இன்ஜின், அதே டைமில் பவர் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் காரில் கூட பாய்க்கிறாங்க. அதை நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பகானி ஃபுராயா அப்புறம் கோயிங்ஸே அகிலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து பாய்க்கிறாங்க. 3 சிலிண்டர் வச்சு ஹைப்ரிட் மாடல்லையும் வந்து அவங்க பாய்க்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்றைக்குமே வந்து 3 சிலிண்டர் இன்ஜினை நம்ம குறை சொல்லக்கூடாது, ஏன்னா டேஸ் போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டெக்னாலஜி மாற்றுறாங்க. ஸோ ஓகே, நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி 3 சிலிண்டர் இன்ஜினில் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா X50 வந்துருக்கு SUV செக்மெண்ட்டில். ஸோ ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் 4 சிலிண்டர் இன்ஜின்னு நம்ம இது பண்ணிடக்கூடாது, இதோ நம்ம டெக்னாலஜி மாறுவோமே. ஓகேங்களா. ஸோ ஹடி, இப்போ நான் வந்து பார்த்துருக்கேன் அந்த சி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரீமியம் ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா X70 போகுது, அப்புறம் வந்துட்டு X50 வந்துட்டு பி செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் பற்றி சொல்லுங்களேன், மக்கள் வந்து எந்த காரை வந்து தேர்வெடுக்கணும் நீங்கள் சொல்லுங்களேன். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து தெரியுது, ஏன்னா வந்து ஓவராக வந்து செலவு பண்ணி ஓவராக சில டைமில் மாட்டிக்கிறாங்களே. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களை ஒப்பீனியன் சொல்லுங்கள், எது வந்து சிறப்பாக இருக்கும்னு. ஓகே நுகா, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நீங்கள் சொல்ல நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு இருக்கும், பணம் இருக்கும் தான், பட் வந்துட்டு அந்த என்னோடய அட்வைஸ் பண்ணியிருந்தேன்னா பணம் இருந்துச்சுன்னா செலவு பண்ணணும் தான், அதுக்குன்னு நீங்கள் செலவு ரொம்ப பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது எஃபோர்டபுளோ அதை மொதல் பாருங்கள், எவ்வளோ காசு இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லதுக்கு செலவு பண்ணுங்கள். இப்போ வச்சிங்களேன், இப்போ உங்களுக்கு வந்துட்டு 140,000 இருந்துச்சுன்னா ஓகே, அந்த மணியில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஓகே X70 வாங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு பி செக்மெண்ட் செட்டான் அதாவது செட்டான் இல்லைன்னா ஏதாவது எஸ்யூவி வாங்கணும்னா நீங்கள் X50 வாங்கிக்கலாம். ஸோ அதே டைமில் நீங்களும் யோசிக்கணும், உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ வேலைக்கு வந்துட்டு கிராப் வந்துட்டு இ ஹெயிலிங் கூட இந்த சாகா வந்து பாய்க்கலாம். ஓகேங்களா நுங்க, ஏன்னா வந்துட்டு இந்த காடி வந்துட்டு ரொம்ப எக்கனாமிக்கு. ஸ்டார்டிங் வந்து காடி யாரோ வாங்கணுன்னா இந்த காடி வாங்கினா வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 30,000 டாப் மாடலுக்கு வந்து ஒரு 40,000 தான் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த காடி வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கார்னு சொல்லலாம். ஸோ இந்த காடி வாங்கணுன்னா மிஸ்டர் ஹடி கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே நுகா, நான் உங்கள் பதிலுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து திருப்தி அடையணும்னு நினைக்கிறேன். ஸோ நுகா நீங்கள் சொல்லிடுங்க, நம்மளோட வீல்காப் சத்யாவில் வந்துட்டு உங்களோட சூப்பரான ரேட்டிங்லாம் கொடுக்குறோம், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறோம் மக்களே. ஸோ ஆட்டோமொபைல் மலேசியா சப்ஸ்கிரைபர்ஸ், தயவு செஞ்சு எங்கள் வீல்காப் சத்யாலாமுக்கு வந்து அடின்னு சொன்னீங்கன்னா எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. 3